வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகுள் டாட் காம். டகுள் டாட் காமில் இந்த வாரம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கடன் வாங்குறது கஷ்டமா, கடன் கொடுத்துட்டு திருப்பி வாங்குறது கஷ்டமான்றது தான் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அதுவும் காமெடியாக பார்க்க போகிறீங்க. ஓகே. ஹலோ, யார்? ஆ, எப்படி இருக்கீங்க? சரி, 20 லட்சம் தானே, வாங்கிட்டு போங்க. ஆட, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. அந்த 1.5 கோடி ரூபாவா? அது கிடக்குது. ஆ ஆ ஆ, நம்பிக்கை தான் முக்கியம், கரெக்டாக பணம் கொடுத்துருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நல்லது. ஹலோ, எவரோ? ராமையண்ணா, எல்லாம் ஒன்றாரோ? டபுள் காவல்ண்ணா? ஆ, எந்த சொப்பண்டி? ரேப்பா? மஞ்சது, அழகே தீசுக்கோண்டி, దాని గురించి ఏ బాధ లేదు. మళ్ళీ కలుస్తాను, మళ్ళీ. చిరంజీవి గారా? చూసేశాను, నాగార్జున గారికి ఇచ్చేసాను డబ్బులు. వెంకటేష్ ఆఫ్టర్నూన్ వస్తానని చెప్పి ఉన్నారు. అవునవునవును, 3 మూవీ చేశారు కదా తెలుగులో, అందుకునే డబ్బు తీసేశారు. కోటీశ్వరరావు వచ్చారు, మార్నింగ్ 9 o'clock వచ్చారు, ఫ్లైట్లో వెళ్ళారు. ఆ, మంచిది. ఆ, ఉంటా ఉంటాం. ఇంత ఫోన్ ఇస్తా, నచ్చి నచ్చిన ఇవంగిట. హలో, ఆ కోన్ బదేగా ద్రౌపది? అచ్చా అచ్చా భాయ్ సాబ్, ఏ క్రో అయినా మే దేదా క్యా భాయ్ తుమ్ ఆయేనా, కల్ సుబే 9 బజే ఆయే, పేసా కో దియా, తుమ్ దేఖో నా. అరే క్యా భాయ్, పేసా కా నై ప్రాబ్లమ్ హై. అచ్చా అచ్చా, 4 వారాలు తెంజి నల్లదాం ఫైనాన్స్ పన్నిట్ ఇర్కోం, నంబిక ఇల్లాదవను తరకూడదు. యారా నీ వీటుకుల్లా? ఏయ్ ఇర్రా, கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கேன் சார். சென்னைக்கு வந்திருக்கேன் சார். சரி, உங்களை நம்பி தான் சார் வந்திருக்கேன். எனக்கு எதுவும் வேலை கிடைக்கல சார். எனக்கு இப்போ வேலை வேணாம் சார். வேலைக்கு நம்பி வந்தேன்ற? உங்களை நம்பி தான் சார் வந்தேன். எனக்கு வேலை வேணாம் சார். எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா? இல்லை, 5 லட்ச ரூபாய் சார். 5 லட்சம் கடனா? ஆமாம் சார். சொல்லாதீங்க சார். நான் வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டேன் சார். அதான் நீங்க எல்லா ஸ்டேட்டும் கொடுக்குறீங்க, எல்லாரும் கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு எனக்கு நிறைய வேலை. அப்படி சொல்லாதீங்க சார். அப்படி இல்ல, பணம் இருந்தா கொடுக்க மாட்டேன். இப்போ அமிதா போந்தா நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர், 7.5 கோடி சார். யாருக்காவது கொடுங்க சார், ஆனா எனக்கு கொடுங்க சார். ஏன்னா சார், நான் டிகிரி படிச்சிருக்கேன் சார், ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு சுயமா ஒரு கடையை வச்
என்ன சார் நீங்க 5 லட்சம் ரூபாய் கேட்டா 2000 எப்படி சார் வட்டி? தயவு செய்து 2 ரூபாய் வட்டி கொடுங்க. சரிப்பா சரி சொல்லிட்டேன். இல்லைன்னா எல்லா பணத்தையும் கொடுத்துட்டப்பா, ஒரு 3000 ரூபாய் கொடுக்க சொல்றேன் கணக்கு பிள்ளைகிட்ட. ஏதாச்சும் சார் இதான் சார் உங்ககிட்ட பிடிக்காத விஷயம். நம்பி வந்துருக்கேன் கோயம்புத்தூர்ல இருந்து. நான் மட்டும் தனியா வரல சார். யாரு? குடும்பத்தோட கூப்பிட்டு வந்து உங்களை நம்ப சார். என்ன சார் இப்படி பண்றீங்க? எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க சார். இந்த பாருப்பா, யாராவது சூருட்டி யாரா வந்தா தரலாம். சூருட்டி சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் சார். உங்களை நம்பி தான் சார் வந்தேன். சூருட்டி வேணுமாப்பா? உன்னை யாருன்னு தெரியாது. அதான சார், வர சார். போயிஞ்சது போ. ஏதோ ஒரு காரணம் சொல்லி விட்டோம். ஊர்ல இருக்கவங்கெல்லாம் அவன் வாங்கினதை வேற ஊர் ஃபுல்லா சொல்லி தொலைக்கிறது. என் உயிரை வாங்கறதுக்குன்னு. ஹலோ,
ஊருக்கு வரவெல்லாம் என்ன நம்பி வரானா? அண்ணா நான் என்ன இங்கே கொடுத்துடலாம் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி சரி. ஏண்டா சூருட்டியோடு வாங்கின திருப்பி வந்து நிற்கிற, போடா கோயம்புத்தூர் தானே போ ஊருக்கு. நீங்கள் கேட்ட சூருட்டி தானே சார்? ஆ இருக்கு சார். எங்கடா? ஏய் சூருட்டி கேட்டால் படி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கா? சார் அப்படி சொல்லாதீங்க சார், இவன் என் பொண்டாட்டி சார். வயசான கேள்வி மாதிரி இருக்கடா. கட்டி வச்சுட்டாங்க சார். அதெல்லாம் ஏன் சார், இவன் என் குடும்ப தெய்வம் சார். இருக்கட்டும், தயவுசெய்து நீங்கள் பணத்தை கொடுங்க சார். உங்களை நம்பி தான் சார் கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கோம். டேய் என்ன நம்பி வந்தேன், நானாடா உங்களை லெட்டர் போட்டு வர வச்சேன். உங்களை பார்க்கும்போது அப்படியே எங்கள் அம்மாவோட தம்பி மாதிரியே இருக்கீங்க சார். அப்படின்னா இவளுக்கு நீங்கள் தாய் மாமா சார். எனக்கு சித்தப்பா சார், சித்தப்பா அந்த குடி சித்தப்பா சித்தப்பா. மாமா இந்த பொசிஷன்ல பார்க்கும்போது அப்படியே எங்க அப்பாவோட தம்பி இந்த பொசிஷன்ல தாத்தா மாதிரி இருப்பேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார், உங்க அப்பாவுக்கு தம்பினா நீங்க சித்தப்பா போற சார். மாமா போற சார். டேய் மாமா அவளுக்கு மாமா மாதிரி சித்தப்பா சித்தப்பா தரங்க தரங்க கொஞ்சம் இருங்கடா. தர தர கொஞ்சம் இருங்க சித்தப்பா. பணத்தை கொடுத்துருங்க சித்தப்பா. சித்தப்பா பணத்தை நீ நீ கவலை படாம கொடுப்பா. சித்தப்பா பணத்தை கொடுத்துருங்க சித்தப்பா. கொடுப்பா. ஏண்டா சித்தப்பா பணத்தை கொடுத்துருங்க. தரமா சித்தப்பா பணத்தை கொடுப்பா. கொடுப்பா. அட கொடுப்பா. டேய் கரெஞ்சு புள்ள சித்தப்பா பணத்தை கொடுத்துருங்க சித்தப்பா. தரமா சித்தப்பா பணத்தை கொடுத்துருங்க சித்தப்பா. டேய் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா புள்ள சித்தப்பா. இருமா 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 நாமா சார். 5 லட்சம் தரணுங்க சார். அதான் கொடுக்க சொல்லிட்டு வாங்கிட்டு போ. வட்டி எத்தனை கொடுக்க சொல்லுங்க சார். டேய் ஆமா சார், இவ்வளோ நானிஸ்தானா இருக்கடா. டேய் வட்டி பிடிக்காம கொடு, அடுத்த மாதம் வட்டி கொடு சார். இப்போ எடுத்துங்க சார். வேணாடா அடுத்த மாதம் கொடு. மாமா இப்போ எடுத்துங்க மாமா. வேணாடா அடுத்த மாதம் கொடு. வட்டி பிடிச்சி கொடு சித்தப்பா. ஏய் அடுத்த மாதம் கொடுறா. அங்கோ போமா. வரேன் சித்தப்பா. வரேன் மாமா. இவ்வளோ நல்லவனுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னேன். அண்ணா சொல்லண்ணே. ஆமாண்ணே. இல்லைண்ணே அவர் அந்த பத்மநாபன்கிட்ட வந்து நான் வாங்கிட்டேண்ணே. ஆமாம் 5 லட்சம் வாங்கிட்டு ஒரு 6 மாதம் செலவு பண்ணிட்டேன். பணம் இப்போ காலியாகி போச்சு. இப்போ வேறு எங்கே வாங்கலாம்? ஏன்னா ஆமாம் ஆமாம் நம்ம இந்த ஏரியாவில் நான் இருக்கிற ஏரியாவில் சொல்லுங்களேன். ஆமாண்ணே சொல்லணே சொல்லண்ணே. சரி சரி. இது பிள்ளையார் கோயில் தெரு. ஆமாம் பக்கத்து வீடா? முருகனா கொடுப்பார் அவர்? இல்லை நான் பார்த்துறேன் எப்படி கொடுக்கணாலும் நான் எப்படியாவது ஆக்ட் பண்ணி யாரையாவது மேட்ச் பண்ணி வாங்கிடுவேன். ஆமாண்ணே. நம்ம குடும்ப மனத்தை காப்பாற்றுவேனே. நீ எப்படி அங்கே பணத்தை வாங்குறியோ, அப்பா எப்படி பணத்தை வாங்குறாரோ அதே மாதிரி நான் வாங்குறேன். வச்சுட்டேண்ணே. சரி வணக்கம்ப்பா. வணக்கம் தம்பி. யோ யார் யானே திறந்து வீட்டில் ஏதோ நுழைற மாதிரி நினைச்சிருக்கேன். நாயின்னு சொல்ல வரியா? நான் உன்ன நாயின்னு சொல்ல. நீயா நீ நாயின்னு நினச்சிட்டா அது என் தப்பு இல்லைப்பா. ஆமாம் யார் என்ன வேணும்? வேலையாக இருக்கேன் போயிட்டு அப்புறம் வரியா? இல்லை சித்தப்பா. ஆமாம் சித்தப்பா சிங்கப்பூரில் இருக்காரு. பெரியப்பா? பெரியப்பா பெரியபாளத்தில் இருக்கிறாங்களா? என்ன விஷயம் தெரிஞ்சவங்க? மாமா. மாமா மாமண்டூரில் இருக்காரு. அவங்களாம் இருக்கட்டும், யாரை உனக்கு தெரிஞ்சவங்களா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏதோ ரோட்டில் பிச்சை மாதிரி. யார் நீங்கள்? சுற்றி வளைச்சி பேசாதீங்க, என்கிட்ட பிடிக்காது. நான் பிஸ்னஸ் மேன். புரியுதா? இப்போ பாரு எப்படி தெரியுது. அதை விட பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கு. நீங்க யாருங்க சார்? என்ன சார் டைம் வேஸ்ட் ஆகும் சார்? பணம் என்கிட்ட வாங்கியிருந்தப்பா. நீ யாரு? நீ தான்ப்பா. நானா? எவ்வளோ? 6 மாதம் முன்னாடி வந்தியே. நானா? நீயும் ஒய்ஃபும் வந்தப்போ என்ன இப்படி இப்படி திரும்பு சித்தப்பா மாதிரி இருக்க, இப்படி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்க. அவளுக்கு சித்தப்பானா நீ தான் மாமா அப்படின்னியப்பா. நான் தான் அது. ஒரு நிமிஷம் தெரியாம தான் கேட்குறேன். என்ன உங்களுக்கு அதுக்கு முன்னாடி முன்ன பண்ண தெரியுமா? தெரியாதே. நீங்கள் யார் இந்த ஏரியாவில்? நான் ஃபைனான்ஸ் சொல்கிறப்பா. நீ கோயம்புத்தூர்லேருந்து? கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். வந்து கேட்டது நீ என்ன பண்ணியிருக்கோம்? ஆஹா இந்த பையன் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரானே, சரி நல்லா வேலை செய்வான், இவனுக்கு கொடுத்துருக்கணும் பணத்தை. எனக்கு கொடுத்தியா நீ? கொடுத்தனே. கொடுத்த? எப்போ கொடுத்த? அதுதான் 6 மாதம் முன்னாடி கொடுத்தேன். 6 மாதம் முன்னாடி கொடுத்தேன். என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தப்பறம் தானே கொடுத்தேன். ஆமாப்பா நீ தானே கூப்பிட்டு வந்த. அதாவது நீ முதல்லையே இவன் நல்லவன் இவனுக்கு கொடுத்துருந்தா திருப்பி நான் கொடுத்துருப்பேன். நீ யோசிச்சு பாரு. 6 மாதம் முன்னாடி கொடுத்தே ஆமாயா வாங்கினேன், அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? என்ப்பா நீக்கு இப்படிலாம் பேசலையாப்பா. நீ அப்படி பேசியிருக்க மாட்டேன். நீ 10 லட்சம் ரூபாய் வந்து இவனுக்கு கொடுத்துக்கிற ரமேஷுக்கு. ஆமாம். அவங்ககிட்ட நீ இது வரைக்கும் வட்டி வாங்கினியா? தரமான்றானே. 7 வருஷம் ஆகுது, ஏன் வட்டி வாங்கல நீ? தரமான்றான்ப்பா. போய் கேளு. கேட்டப்பா அடிக்கு வரானுல. அப்போ நான் கேனேன். 6 மாதத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வாங்கினவன் உடனே உனக்கு வட்டியை கொடுத்தனும். 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம், 10 பைசா கொடுக்க மாட்டான், கேட்டால் மிரட்டுவேன், நீ பயந்து வந்துடுவேன். அப்படி இல்லைப்பா, தொழில் அவன் நொடிஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல. நீ கோயம்புத்தூர்ந்து குடும்பம் நடத்த வந்தியா? வீட்டான் அவனுக்காவது தொழில் நொடிஞ்சு போச்சியா? நான் தொழிலே பண்ணலையா?
நீ தொழில் பண்ணு பண்ணாமல் போ. என்கிட்ட வாங்கின 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் என் தொழிலை பார்ப்பேன். நீ உன் தொழிலை பாரு, தப்பு இல்லை, கிளம்பு போயா. நீ எப்ப பணம்ப்பா? பணம் இல்லைங்க உங்ககிட்ட. நான் வாங்கினதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நீங்க யாருன்னு முன்ன பின்ன நான் பார்த்ததும் கிடையாது. எத்தனை தடவை காலில் விழுந்து கேட்டேன், சித்தப்பா மாதிரி, பெரியப்பா மாதிரி, பெத்தப்பா மாதிரி. அப்படிதான்டா சொல்லுவோம். மரியாதை கொடுப்பா. உனக்கு என்னடா மரியாதை? அவன் அவங்ககிட்ட வட்டி காசை வாங்கிட்டு நீ இப்படி கேட்டு ஏமாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க. எவ்வளோ ரூபாய் வட்டியில் சம்பாதி சொல்லு. வட்டி எத்தனை வருஷமா வட்டி விட்டுங்கிற சொல்லு. அதெல்லாம் நான் ஏன்டா உங்ககிட்ட சொல்லணும்? அப்ப நான் பணத்தை கொடுக்க முடியாது. சொல்றேன்ப்பா, நான் கணக்கு பார்த்தாப்பா சொல்லணும். அதெல்லாம் எனக்கு வட்டியாவது கொடுப்பா. சரி, நீ போய் கேச போடு. என்ன கேச போடு? இன்னும் கேச போடு சொல்லு. இன்னும் கேச போடு. நீ பணம் வாங்கினா திருப்பி தரலன்னு கேச போடுவேன். எப்படி நான் வாங்க வந்த உங்ககிட்ட? தனியா வந்த, போன, பொண்டாட்டியோட வந்த, சித்தப்பா மாதிரின்னு சொன்ன. பொண்டாட்டியோட வந்தேன்னு சொன்னா? ஆமா. சத்தியமா யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலாது. உள்ள வந்த நிலமா ஒரு 50 ரூபாய் தரேன், வந்து நின்னு கொடுத்துட்டேன். சொல்லி போட மாட்டேன்டா நான். நல்லபடியா பொண்டாட்டி பேசும்போதே பார்த்தேன், பொண்டாட்டி அரலூஸ் மாதிரி பேசிருக்கேன். முருகன் அவனும் ஒரு பைனான்சியர். ஆமா தெரியும். அவங்ககிட்ட ஒரு 10 லட்சம் வாங்க போறேன். இப்பதான் பாப்பா வாங்கிட்டு வாங்கி குத்துருப்பாயா? உனது இல்லையா? எனக்கு செலவுக்கு வாங்கணும். அவர் வர சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இரு, அந்த நம்பரை அனுப்பிச்சுட்டாரு எங்க. இரு இரு இருப்பா. என் பணத்தை இரு 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 எந்திரு எந்திரு. அண்ணே முருகனே, அண்ணே வணங்கண்ணே. அண்ணே அண்ணே மதுரையிலேருந்து வந்திருக்கேனே. அண்ணே எனக்கு செலவுக்கு உங்களை நம்பி தானே நான் இங்கே ஃபேமிலியோடு வந்திருக்கேன். எனக்கு வரணே. அண்ணே 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 அப்படி சொல்லாத அண்ணே. நீ எல்லாம் என் தாய் மாதிரி நானே. அண்ணே அப்படி இல்லைண்ணே, தயவுசெய்து நீ தானே கொடுக்கணும். என்கிட்ட கோயம்புத்தூர்னா அவன்கிட்ட மதுரைன்னா, என்கிட்ட 5 லட்சம் அவன்கிட்ட 10 லட்சம். அவனுக்கு எந்த பொண்டாட்டியை காமிப்பான்? அவன் என்ன முறை சொல்லுவான்? எல்லாரையும் சித்தப்பா தான் சொல்கிறானா? இவன் மேலே கேஸ் போடலாம்னு பார்த்தா பொண்டாட்டி இல்லை, கேஸ் போட முடியாது. மிரட்டி கேட்டால் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவான். அடியால் கூட்டின்னு போய் கேட்டால் எவ்வளோ தன்மையாக கேட்டேன், வேணாம் 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 வேணாம், நம்ம மரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது. எப்படி வாங்குறேன் மட்டும் பார். எது பணம் கொடுத்தும் திருப்பி கேட்குறேண்ணா? பல்ல விடுறான் அவன்கிட்ட. என்னங்கிட்ட அனுப்பிவிடு அவனை, இல்லை அட்ரஸ் அனுப்பிவிடு, நான் பார்த்துக்கிறேன். பணம் கொடுத்தா திருப்பி கேட்குறேன். அவனை பெரிய இதுவாமா, நான் பார்த்துக்கிறேன். ஆ, இங்கே ஒரு பார்ட்டி தேவையில்லாமல் என்ட்ரி கொடுத்த அசிங்க போடுறது சொல்கிறேன். என்ன பணம் தரமாட்டேன்னு சொன்னேன்ல? இப்பவும் அதான் சொல்கிறேன், உங்ககிட்ட நான் பணம் வாங்கலை, பணம் தரமாட்டேன். என்கிட்ட சொல்லிட்ட, எங்கள் ஏரியா தலையை கூட்டு வந்திருக்கேன். அப்போ எப்படின்னு சொல்கிறேன் நான் பார்க்குறேன். பக்கத்துல சமோசா கடை ஒருத்தன் வச்சிருக்கான்ல சண்முகன்ட்டு, அவனுக்கு போய் கொஞ்சம் கூட்டம். அவன் ஒரு 200 ரூபாய் தரணும். போ, இதே மாதிரி கூட்டம். என் பணம் கலெக்ஷன் பண்ண வந்தனா உனக்கு கலெக்ஷன் பண்ணி கொடுக்க போடணும். டேய், அதெல்லாம் உன்னால முடியாது, போடா. ஏய், ஏரியாவில் மொத்த பேரையும் நீ கூப்பிட்டு வந்திருக்கேன்,
அடுத்த ஆள் கூப்பிட்டா ஒரு ஆள் பண்ணிட்டுன்னு ஓவரா குதிக்காத. பாபா என்னப்பா பணம் வாங்கினியா? ஆமா. எப்ப தருவா? தர முடியாது. என்ன பண்ணுவா? அது செஞ்சு கொடுத்தேன் பணத்தை. இது கரெக்டு. நீ கூப்பிட்டுந்தாளா? பெரிய ரவுடி அல்பம் போல இருக்க. இன்னொரு டைம் காலைல விழுப்பா. கூப்பிடுறேன். சத்தம் போட்டு கூப்பிட்டாவே தலையை சீவிடுவோம். அவன் பண்றது நானே பயப்படுவேன். அந்த அளவுக்கு அவன் அவன் நீ என்ன அடிக்கிறது கூப்பிட்டு வந்த அவன் எப்படி காலில் விழுறான் பார்த்தியா? ஏண்டா நீ நம்ம ஏரியா வந்துட்டு எங்கிட்ட பணத்தை திருப்பி வாங்கி வாழ்ந்துட முடியுமா? உங்ககிட்ட வாங்க போடுமா இல்லை? உனக்கு லோக்கல் ஆள்லாம் தெரியப்படாது. ஃபாரின் லெவலில் ஆள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. அவன் பேர்னா சொக்க மொக்கோவா மொக்க சொக்கோவா வர வாங்க சார். ஏண்டா இவனை அடிக்க கூப்பிட்டியா இல்லை நடிக்க கூப்பிட்டியா? அடிக்க தான் கூப்பிட்டேன். அவன் செல்ஃபி எடுக்கவும் சினிமாவில் நடிக்கவும் உங்ககிட்ட வாய்ப்பு கேட்டுப்பான். டேய் நீ எங்கிட்ட கொடுத்தினா பணத்தை திருப்பி வாங்க முடியாது. போ. இதுக்கு தான் எல்லாரையும் நம்பருந்தை விட தொண்டு தொட்டு வந்த திருவள்ளுவரை நம்பர்னா பணம் வாங்கிடலாம். திருவள்ளுவரை நம்பனா பணம் வாங்கலாமா? எப்படி? அவர் தான் சொல்லியிருக்காரு. என்னென்ன பணத்தை எப்படி கலெக்ஷன் பண்ணணும் சொல்லியிருக்காரு. ஏண்டா திருவள்ளுவரை பணத்தை எப்படி வாங்குறது சொல்லியிருக்காரு? நான் இவ்வளோ நேரம் வேணாம் சரி வந்தவங்ககிட்ட நீ மரியாதையாக கொடுப்பான்னு பார்த்தேன். இப்போ திருவள்ளுவர் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டா? என்ன நல்லா பார். என்னடா வாயத்திறந்தா கோமா வருது. ஏண்டா இது யாரா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு? ஆமா, தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதுக்காக இவ்வளவு அசிங்கமாவா பேசுறது? அடிக்கு ஆள் கூட்டு வந்தா தரமாட்டேன். இப்ப பாரு, ஒரு குரல் கேட்ட உடனே உனக்கு திருப்பி பேச. உனக்கு வட்டியோட பணத்தை கொடுத்துறேன். பாப்பா வா. மக்களே பணத்தை வாங்கினா மரியாதையாக கொடுத்துருங்க, இல்லைன்னா குடும்பத்தையே அச்சிக்கப்படுத்துவாங்க போல. வா வா வா. ஓகே நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய டகுல்.com. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறிவிடை பெறுது. உங்கள் ஜூனியர் டவுசர் பாண்டி மற்றும் உங்கள் முல்லை. பாய்.